Praise the Lord, Hallelujah, Sotiram, 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 Sotiram. கர்த்தருடைய அதி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்று 2022 செப்டம்பர் மாதம் 19 தேதி திங்கட்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல பாக்கியத்துக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, 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 நாங்களுமே துதிக்கிறாண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. சோத்திராண்டவரே, நேற்று முழுவதாக கர்த்தர் நம்மளை அற்புதகரமான விதத்தில் நம்மளை பாதுகாத்ததை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திர ராத்திரியில் கர்த்தர் நமக்கு நல்ல தூக்கத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா? சோத்திரப்பா, ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலை வேளையில் கர்த்தர் எங்களை எழுப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றியோடு ஞங்களுமே துதிக்கிறப்பா. சோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, இன்று காலை வேளையிலும் கர்த்தர் எங்களை அவன் கரம்பிடுத்து ஜெயத்தோடு எங்களை வழி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக சோத்திராண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. நாங்களுமே ஆராதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறப்பா. எங்களை நடத்துகிற உம்முடைய கர்த்தாவே, கிருபைக்காக சோத்திரம். எங்களை ஒவ்வொரு தேவைகள் மேலும் எங்களோடு கூட இருந்ததை சந்தித்து கர்த்தாவே, எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறப்பா. 99 சங்கீதம் அதோட 1 வசனம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர்கள் கெருபிகளின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சியோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவம் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. 5 வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதோடு 9 வசனம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனின் அருமையான நல்ல காலை விளைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி. ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த காலை விளையில் எங்களை கரம்பிடுத்து நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஜெயத்தோடு நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒரு மனமாய் கர்த்தாவே அப்பாவுமே அவன் துதிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கர்த்தாவின் முகத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெக்கப்பட்டு போவாதபடி எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக சோத்திர ஆண்டவரே. இந்த உலகத்துக்குரிய எந்த ஆமேன் ஹல்லியா நாயகர்களுக்கும் அவன் நேராக கண்களை ஏறெடுக்காமல் கர்த்தருடைய முகத்துக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, பலப்படுத்தும் அப்பா. இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், ஒவ்வொரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர் ஒவ்வொரு தேவைகள் மேலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்று காலை வெள்ளவரை கரம்பிடுத்து அற்புதகரமாய் அவர் வழி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ரோகிகளாயிருக்கிறவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. அவன் முழங்கால் வலிக்கிறவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். கர்த்தரா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். ஜாயிண்ட் கிடையில் வந்திருக்கிற அந்த ஆமென் நாமத்தில் குணமாகட்டும் அப்பா. எலும்புகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. வீக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் அப்பா. ஆமென். ஹார்ட், ஆமென், வாழ்வு சம்பந்தமாக இருக்கிற கம்ப்ளைண்ட்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் அப்பா. கர்த்தருடைய அற்புத வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஹார்ட் வால்வுடைய கம்ப்ளைண்ட் நீங்கி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். இருதய வாழ்வுகள் குணமாகட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தாவே, மற்ற பலவித பிரச்சனைகள் பாரப்படுகிறவர்களும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. சரீரத்து முழுவதாக அலர்ஜியினாலே பாரப்படுகிறவர்களை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். ஆமீன். வேலை இல்லாத பாரப்படுகிறவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். கடன் பிரச்சனைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய மகத்துவத்தினாலே ஒவ்வொரும் நிரப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா ஊழியங்களுக்காகவும் எல்லா போதகருக்காகவும் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆசீர்வதியும்
இன்று ராத்திரியில் நடக்கிற மீட்டிங்கை கர்த்தர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி செலுத்தும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தரை ஒவ்வொருவரையும் ஆமேன் அபரிமிதமா விதத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் எப்போது உங்கள் மேல் நிரம்பி வழுவதாக மறந்துடாது. இன்று ராத்திரியில் 9:30 நம்ம ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. அந்த மீட்டிங்கில் நீங்கள் பங்கு சேருங்கள். கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். பெரிய வாஞ்சையோடு கூடையும் செபத்தோடு கூட அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். சூமிலும் யூடியூபிலும் மீட்டிங் இருக்கும். லிங்குகள் நீங்கள் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆமேன். அர்ச்சன் ப்ரேயர் ரிக்வஸ்டுகள் எங்களுக்கு அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அதுக்காக ஜெபிப்போம். இன்று காலைவெளியில் தேவ வசனத்தை நாம் தியானிப்போம். கெலாத்தியர் ஆமேன் 6 அதோடே 14 ஸ்தோத்திரம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மையை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லே. பவுலை இங்கே சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், சிலுவையில் அல்லாமல் ஹல்லே வேற ஒன்றையே குறித்தும் நம் மேன்மை பாராட்டாதிருப்பானாக. ஆமீன். பவுலுக்கு சொல்றதுக்கு மேன்மை சொல்றதுக்கு அநேக காரியங்கள் இருந்தது. ஆமீன். ஹல்லேலூயா. அவன் பென்யமின் கோத்திரக்காரன். அவன் கமாலியின் பாதபீடத்திலே இருந்து அவன் தேவோட வசனத்தை படித்தவன். அவன் அப்படி சொல்றதுக்கு நிறைய காரியங்கள் இருந்தது. ஆனா அது ஒன்றையே மேன்மையை பாராட்டாமல் அவன் பவுல சொல்லுகிறது என் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மையை பாராட்டாதிருப்பேனாக. பிரியமானவர்களே, ஹாலலுயா. அப்ரகாம் தன்னுடைய மகனாயிருக்கிற இசாக்கிய மூரியா மலையில் ஆமேன் யாகம் அர்ப்பி பலி செலுத்துவதற்கு கொண்டு போகும்போல் அந்த இசகாக்கு பதிலாக ஒரு ஆட்டின் குட்டியே பலி செலுத்தினது போல கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக, ஹல்லேலூயா, இசகாக்கு பதிலாக ஒரு ஆட்டின் குட்டி பலியானது போல நமக்கு பதிலாக கர்த்தர் சிலுவையில் அறைக்கப்பட்டினேன். பிரியமானவர்களே, அந்த சிலுவையில் கர்த்தர் நமக்காக ஆமேன் மரித்தது ஒரே காரணத்தினாலே இன்று காலை வேளையில் நாம் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். நாம் பாவத்தில் இருந்து நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது. நாம் பிதாவுக்கு ஆமேன் ஹல்லேலூயா பிதாவோடு ஜெபிப்பதற்கும் பிதாவோடு சேர்ந்து இருப்பதற்கும் தேவன் முன்பாக கடந்து செல்வதற்கும் எல்லாம் நமக்கு அனுமதியை கிடைத்தது. ஒரு காலத்தில் அவன் கர்த்தருக்கு முன்பாக கடந்து போவதற்கோ தேவனுக்கு முன்பாக ஜெபிப்பதற்கோ நமக்கு எந்த யோக்கியது எந்த குவாலிட்டியும் இருந்தது இல்லை. ஆனா ஆமீன் ஸ்தோத்திரம், இப்போது ஆமீன் ஏது நேரத்தும் எப்போதும் ஆமீன் ஹல்லேலூயா கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக கடந்து போய் ஜெபிக்கும்படி கர்த்தர் நமக்கு ஆமீன் வாய்ப்பே கொடுத்து இருக்கிறார். எப்படி இது கிடைத்தது? கர்த்தருடைய ஆமீன் சிலுவையில் நமக்காக அறைக்கப்பட்ட ஒரே காரணத்தினாலே, பலியானதினாலே, ஒரே காரணத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு அவசரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வித்யாபியாச நம்முடைய ஆமேன் ஆமேன் தாய் தகப்பன்மாருடைய மேன்மையினாலேயோ ஒன்றுமே அல்லே. ஹல்லேலூயா. நமக்கு நிறைய பணம் இருக்கிறதுனாலேயோ ஒன்றுமே அல்லே. ஆமேன். சிலுவையில் கிறிஸ்து நமக்காக அறைக்கப்பட்ட ஒரே காரணத்தினால் நாம் இன்று காலை வேளையில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார். இன்றும் நாம் நன்மை அனுபவிப்பதற்கு ஒரே காரணம் சிலுவையிலே ஆமேன் கிறிஸ்து இயேசு நமக்காக பலியானது. பிரியமானவர்களே, ஆதலால் நான் எதே ஒன்று சொல்லணும்னா எனக்கு ஏதாவது ஒரு மேன்மை சொல்ல வேண்டியது இருந்தால் அது எனக்கு கிறிஸ்துவேசுவின் சிலுவையில் அல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நம் பிதாவினிடத்திலிருந்து அகந்து போயிருந்தான். ஆமென். நம்மளே ஆமென் கிறிஸ்துவேசுவினுடைய சிலுவையின் முகாந்திரம் பிதாவினோடு நம்மளை சேர்த்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த குரூசின் சிலுவையின் ஆமென் மரணம் முகாந்திரம் நமக்கு தேவனோடு கூட ஒரு நிறைப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனோடு கூட நம்மளை ஒப்பாய் இருக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார்.
பிரியமானவர்களே, ஹாலலூயா! இன்று காலை வெளியில் எத்தனை பேர் தேவனுக்கு முன்பாகி ஒப்பு கொடுப்பார்? நாம் இன்று கர்த்தருட மகனும் மகளுமாய் இருப்பதற்கு காரணம் அந்த சிலுவையில் கிறிஸ்து நமக்காக அவன் பெலியானது. அந்த பெலி அவன் கிறிஸ்து நமக்கு சிலுவையில் அறைக்கப்படாமல் இருந்துருச்சுன்னா அவன் நாம் ஒருபோதும் தேவனுக்கு முன்பாக கடந்து போக யாது இருந்தது. ஆனா கர்த்தர் நமக்கு இன்னும் ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்மளை கர்த்தர் பரிபூர்ணராக்கி தீர்த்தி இருக்கிறார். ஆமென். நாம் சந்தோஷம் உள்ளவராக வாழும்படி கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிற பரலோகத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி நம்மளை பாத்திரராக்கி கர்த்தர் மாற்றினதுக்கு அந்த சிலுவையில் கர்த்தர் நமக்காக பெலியானது. இன்று காலைவெளி நாம் ஜியாளிகளாக இருக்கும்படி கர்த்தர் நமக்காக சிலுவையில் பெலியானது. ஆமென். நமக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு நம்முடைய கழிவிலோ நம்முடைய ஆரோக்கியத்திலோ ஒன்றுமே இல்லை. நமக்கு ஆமென் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்னே ஒன்றுதான், அது சிலுவையில் மட்டும்தான். ஹாலலூயா! இந்த வசனத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மற்ற எதிலே நீங்கள் மேன்மையை பாராட்டாமல் சிலுவையில் மட்டும் நீங்கள் மேன்மையை பாராட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வளருவோம், நாங்கள் அதிகரிப்போம், நாங்கள் பெருகுவோம். ஒரு மகத்தமாக இருப்பார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.